அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் பற்றி நான் பேசணுன்னா, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒரு நாள் நடந்த விஷயம் அது. அது இப்போ படையப்பா ஃபைனல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வந்து ஹேம்நாத் பாபுன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். சுயம்வரம்னு ஒரு படம் நாங்கள் தயாரிக்கிறோம். அது மார்னிங் 7 டு மறுநாள் மார்னிங் 7, தட் இஸ் 6:59 குள்ளே 24 hours அந்த படத்தை வந்து எடுத்து முடிக்கிறோம். ஷூட்டிங் ஒரே நாள் தான் ஷூட்டிங்கு. அது வந்து ஒரு 6-7 டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணுவாங்க, அதில் ஒரு டைரக்டராக நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்ல சார், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன். இப்போ வந்து ஒரு அந்த ஒரு நாள் ஷூட் பண்ணால் கூட அதனுடைய ஸ்கிரிப்ட் அதிலலாம் நான் உட்காரத்துக்குலாம் நம்ம டைம் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை, எல்லாமே தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நீ அதனால்தான் உங்களுக்கு வந்து அங்கங்கே சுற்றுற மாதிரி இல்லாமல் ஒரே செட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு போர்ஷனை வந்து உங்களுக்கு வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு 16 சீனு ப்ளஸ் 3-4 பேட்ச் ஒர்க் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னா 16 சீன். சரி ஓகே, நமக்கு பழக்கப்பட்டது தான், நிறைய சீன்ஸ் எடுத்து. சரி அது ஓகே. நான் சார் நான் கொஞ்சம் இப்படி தலையை சொரிச்சிட்டு இருந்தேன். அதாவது ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அதில் ஒரு செட் ஆஃப் ஜட்ஜஸை வந்து நீங்கள் ஷூட் பண்ணி கொடுக்கணும், அதில் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து வந்து போவாங்க அப்படின்னு சொன்னேன். யார் சார் ஜட்ஜுன்னா, பாக்கியராஜ் சார் அந்த ஊர்வசி மேடம் தான் ஒரு செட் ஆஃப் ஜட்ஜ் அப்படின்னா. உடனே ஓகே சொல்லிவிட்டு அப்படி நான் திரும்பி எனக்குள்ளே வந்து அப்படின்னா ஒரு ஃப்ரீஸ் பண்ணேன். ஃப்ரீஸ் பண்ணால் எனக்கு அப்படியே ஒரு மைண்ட் வாய்ஸ், ஸ்கூல் டேஸு, 16 வயது நிலை, சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், இது கருத்து வந்து அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் பாரதி ராஜா சாருக்கு. அப்புறம் புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், முதல்ல கதை பிடிக்குது, அதுக்கப்புறம் கதாநாயகன் பிடிக்கிறாரு, அந்த காதல் பிடிக்குது, அப்புறம் அவர் மேலே நமக்கு ஒரு காதல் வருது, அந்த ஹீரோவுக்கு நம்ம ஃபேன் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் கேள்விப்படுறோம், இவர் ஏற்கனவே பாரதிராஜ் சாரோட படத்துலலாம் வந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணுறாரு, அதனால் மறுபடியும் 16 வயது நிலை, கிழக்கே போகிறவர்கள், சிங்கப்பூர் ஜாக்கெல்லாம் மறுபடியும் போய் அதை பார்க்குறோம். ஸோ இப்படி அவருடைய மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டு இருந்த அந்த ஒரு பாக்கியராஜ் சாரை நான் டைரக்ட் பண்ண போகிறேன். டேய் என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு மைண்டில் வரும். மறுபடியும் ஃப்ரீஸ் முடிஞ்சு மறுபடியும் அன்றைக்கி அந்த ஷூட்டிங்கு, அன்றைக்கி பூஜை, ரஜினி, கமல் சார் எல்லாருமே வந்துருக்காங்க. வந்து முடிச்சதுக்கப்புறம் 7:00 8:30 ஆகிடுச்சு நாங்கள் ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு. அப்போ பாக்கியராஜ் சார் உள்ளே வந்தார். ஆ வணக்கம் ரவிக்குமார் அப்படின்னு கை கொடுத்தாரு. அது கை கொடுத்தோன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணால் மறுபடியும் மைண்ட் வாய்ஸ், ஏய் யார் உனக்கு கை கொடுத்துக்கிறா? அதாவது ஒரு அப்போ ராஜகுமாரி தேட்டர்னு ஒன்று இருக்கும் அங்கே டி நகரில். அந்த ராஜகுமாரி தேட்டரில் நான் வந்து அந்த பால்கனியில் ஒரு படம் பார்த்துட்ருக்கோம், ஏணிப்படிகள்னு நினைக்கிறேன். என் முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரே சிலசிலப்போ ஒரே கசகசான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ திரும்பி பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால அதுக்கப்புறமா நான் திரும்பி பார்த்தா பின்னாடி பாக்கியராஜ் சார் அவருடைய அஸ்டன்ஸோடு உட்காந்துருக்கார் படம். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அந்த காலத்தில். அந்த அவர் வந்து அப்படியே அப்படி இப்படி இப்படி சைடில் இப்படி, நான் எங்கே ஏணிப்படிகள் பார்த்தேன், இவரை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்பப்போ திரும்பி திரும்பி. அந்த கையில் ஆறுன்னு ஒரு சிம்பிளில் ஒரு மோதிரம், அந்த இருட்லேயும் பல பழகுது. அதுக்கப்புறம் இன்டர்வலில் அந்த பால்கனியில் அவர் அப்போ வந்து 555 சிகரெட்டு, சரி 555 இல்லை என்னமோ ஒரு சிகரெட்டு, வில்ஸ் ஃபில்டர் ஞாபகம் இருக்காது, வில்ஸ் ஃபில்டர்னு நினைக்கிறேன். அது வந்து அதை வச்சுட்டு அவர் அங்கே சகாக்களோட பேசிகிட்டு இருக்காங்க. நான் தூரத்தில் காஃபி சாப்பிட்டுட்டு அவரையே பார்த்து ரசிச்சிட்ருக்கேன், அந்த கையே பார்க்குறேன். உடனே ஃப்ரீஸ் ரிலீஸ் பண்ணால் இங்கே கை கொடுக்குறாரு. சரி ஓகே, அவரோட நம்ம பாடியும் இப்போ அவரை டைரக்ட் பண்ண போகிறோம். சரி, நான் படங்கள் ஷூட்டிங் நடக்குது, பிரபு சார் வராரு, அவருடைய போர்ஷன் நடக்குது, பிரபு வித் பிரபுதேவா, குஷ்பு, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வரும்போதெல்லாம் அவங்க காம்பினேஷன், அவங்க இல்லாத போது இவங்க. அப்போ பிரபுதேவா நம்ம வந்திருக்கும் போது பாக்கியராஜ் சார் கூப்பிட்டார். கூப்பிட்டு ரவிக்குமார் இந்த இந்த சீன் இந்த டைலாக் வந்து பிரபுதேவா பேசினோம், பிரபுதேவா பேசுனதுக்கு அப்புறமா நான் இந்த டைலாக் அவருடைய டைலாக் இதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஏன்னா முதல்ல விஷயத்தை சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி போயிடும். அதனால் அவர் பேசுனா இவர் பேசுகிற அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகுது. யார் இதை சொல்கிறது நம்மக்கிட்ட? எந்த மாதிரி படங்கள் அவர் எடுத்திருக்காரு? எல்லாமே உல்டாவாக பண்ணி தான், தட் இஸ்
சுவர் இல்லாமல் சித்திரம் எதுன்னு சொல்லுவாங்க, சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் முதல் படம் பண்ணாரு டைரக்ஷன்ல. அப்புறம் ரெண்டு கை தட்டினாதான் ஓசைன்னா இவர் ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் எடுத்து சக்சஸ் பண்றாரு. அப்புறம் மழை வரணும், காற்று வரணும், நமக்கு வந்து பானம் பொழியணும்னு சொல்கிற நேரத்தில் தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறாரு. அப்புறம் கீதம் சங்கீதம் இல்லைன்னா சவுண்டே இல்லை, ஆனால் மௌன கீதங்கள்னு ஒரு படம் பண்ணுறாரு. எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது காரணம் அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஸோ எல்லாருமே வந்து அபசகுனமாக சொல்கிற வார்த்தைகள்லாம் இவர் நல்ல சகுனமாக்கி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிற ஒரு டைரக்டர். நான் உடனே ஃப்ரீஸ் ரிலீஸ் ஆகிறேன் சார், நீங்கள் எப்படி வேணால் பேசுங்க சார், நீங்கள் பேசின போதுன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஷார்ட் எடுக்கிறேன். 15 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பேட்ச் ஒர்க் எடுக்கும்போது, அதாவது அந்த சுயம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம்லாம் அது எப்போ மரணம், அதுக்கப்புறம் தான் எப்போ நடக்கும் தனியாக. ஆனால் இவர் இருந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணணும். அது ஆசீர்வாதம் பண்ணுற நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறது, சார் நீங்கள் கேமரா மட்டும் நான் கீழே வச்சிடுறேன் சார், நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களுங்க சார், கீழே எல்லாம் இந்த கேமராக்கு பின்னாடி போய் இதை ரோஜா பூ கொடுங்க நான் கையில் அப்படின்னு சார். அப்புறம் அந்த சைடு இந்த சைடெல்லாம் அஸ்டன்ஸை உட்காரச்சு, சார் இவங்க மேலே போடுங்க, அவங்க மேலே போடுங்க, இதை வந்து அவங்க இன்டர்கட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத்து சொல்லிட்டு நானும் வந்து இந்த கேமராக்கு பின்னாடி இருந்து சார் இங்கே போடுங்க சார்னு சொல்லிட்டு தலையை கொஞ்சிட்டேன். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணால் இவ்வளோ பெரிய ஆளை வச்சு நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு நாள், அது ப்ளீஸ் அதுக்கு ரொம்ப ஆண்டவர் நன்றி சொல்லணும். அப்படி இவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பூவை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் வந்து படையப்பா மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்றது வந்து நான் எப்பவுமே நினைப்பேன். இது நிறைய விஷயங்கள் அவருக்கே புதுசாக இருக்கும், இந்த ராஜகுமாரி தியேட்டர் மேட்டர்லாம். ஸோ அவருக்கு ஒரு விழா எடுக்கிறாரு பார்த்திபன் சார்னா, அவருக்கு முதல்ல பார்த்திபன் சாருக்கு உங்களுக்கு ஒரு சல்யூட், அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து நானும் எப்பவுமே அவருக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருப்பேன். அதாவது உங்களோட நான் உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணனாலும் உங்கள் அசிஸ்டண்ட்டோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நானும் உங்களுடைய சிஷியன் மாதிரி தான், எங்களுடைய மானசீக குரு நீங்கள் தான். அது வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, சேரன் எங்கிட்டேருந்து வெளியில் போகும்போது முதல் படம் வெளியில் பண்ணுறான், அப்போது வந்து சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தினுடைய இன்விடேஷன் வந்து நீங்கள் தான் சார் எனக்கு இது கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல யோசிச்சு நான் என்ன எழுதி கொடுக்க போகிறேன். அப்புறம் யோசிச்சு நான் வந்தது ஒரு பேப்பரில், என்னோடய லெட்டர் பேடில் எடுத்து, ஒரு பாரத் ராஜாவிடம் இருந்து ஒரு பாக்யராஜ், ஒரு பாக்யராஜ் இடமிருந்து ஒரு பார்த்திபன், ஒரு பார்த்திபன் இடமிருந்து ஒரு விக்ரமன், ஒரு விக்ரமனிடம் இருந்து ஒரு கே.எஸ். ரவிக்குமார், ஒரு கே.எஸ். ரவிக்குமாரிடமிருந்து ஒரு சேரன் என்ற வரிசையில் மட்டுமில்லாமல் என்னை விட நீ வளர என்னுடைய வாழ்த்துக்கள்னு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஸோ அந்த வரிசையில் உங்களுடைய சிஷியனாக நான் எங்களுக்கு சல்யூட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். பார்த்திபன் சார், இந்த 2-in-1 விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய சல்யூட் சார். நன்றி, வணக்கம்.